மதுரை மாவட்டம் அவனிவரம் கிராமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக மஞ்சள் மாடு வளர்த்துட்டு வரோம்ல. எனக்கு 25 வயசுலேருந்து நாங்கள் மஞ்சள் மாடு வளர்த்து ஆண்டாண்டாக நாங்கள் வந்து மஞ்சள் மாடு வந்து வளர்த்துருக்கோம்னே. இந்த தடப்பட்ட காலத்துலேயும் நாங்கள் எங்கள் ஜல்லிட்டு காலையை வந்து எங்கள் பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாதுன்றக்காண்டியே நாங்கள் 2 வருஷம் வீட்டில் சும்மா இருந்தாலும் நாங்கள் மாட்டை வந்து அதுக்கு தேவையான தீனிகள் எல்லாம் வச்சு எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி தான் வச்சு பார்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2017 நான் வருஷம் மாடை அவுத்துக்கிட்டே வரோம்னே. எங்கள் மாட்டுக்காரருக்கு இப்போ என்ன சிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜல்லிக்கட்டில் எத்தனை மாடு அவுக்குன்னு கமிட்டிக்காரங்க தெரியும், இந்த ஜல்லிக்கட்டு வர எல்லாத்துக்குமே தெரியும். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் பார்த்தீங்க 500 மாடு 600 மாடு நல்லா அவுக்க முடியும். ஆனால் வந்து கமிட்டிக்காரங்க பார்த்தீங்கன்னா 900 டோக்கன் 1000 டோக்கன் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பெறவாடி ரொம்ப மாட்டுக்காரன் நாங்களாம் ரொம்ப சிரமப்படுறோம். பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கினது 2 நாள் முன்னாடி வந்துருக்குது பரிசில் உட்காந்துருக்கோம், அதுலேயும் வந்து போலீஸாக இந்த அடிதடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அது மாடை அவுக்கு முன்னாடி பார்த்து முதல் நாள் சாயந்தரமே வந்துடுறோம் இந்த ஊருக்கு வந்து. அது கூட சாப்பாடு சரியாக இல்லாமல் எங்கள் நாங்கள் எப்படி இருந்தாலும் மாடுக்கு என்ன தேவையானது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மாடை வந்து எப்படியாவது ஜல்லிக்கட்டில் அவுக்கணுன்றது எல்லா மாட்டுக்காரங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும். யாருக்கு இருக்க முடியாது, எல்லா மாட்டுக்கும் ஆதங்கள் இருக்க மாதிரி அது என்னென்னவோ நடக்குது. அது வந்து தவிக்கணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி அந்தந்த கிராமங்களும் சரி டோக்கன் கொடுக்குறது வந்து கண்ட்ரோலாக கொடுத்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாட்டையும் அவுத்து எந்த ஒரு மாட்டுக்காரங்களுக்கும் சிரமம் இல்லாமல் நல்லபடியாக வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி கொடுக்கலாம்னே. டோக்கன் கொடுக்குற முறையை மட்டும் சீர் செஞ்சுட்டாங்க அப்படின்னா எல்லா ஊர் ஜல்லிக்கட்டுமே வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் ஜல்லிக்கட்டு வந்து அவளுக்கு எல்லாம் நடக்கும்னே. ஏன்னா எங்கள் நாங்கள் பரம்பரை பரம்பரையை வளர்த்துட்டு வரோம்னே, என்னிலேருந்து வந்தது கிடையாது. எங்கள் 400 வருஷம் முன்னாடி எங்கள் எப்படி வெள்ளக்கரண்ட் அடிமையாக இருந்த காலத்துலேருந்தே நாங்கள் வந்து அந்த ஜல்லிக்கட்டு மாடை வளர்த்துட்டு தானே வரோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய காட்டு வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு ஜல்லிக்கட்டு வீரர் இருப்பாங்க, பரம்பரை பரம்பரையாக மாடு வளர்க்குறவங்க இருப்பாங்க, அந்தந்த அதுலேருந்து வாரிசு தானே நாங்கள். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி எங்கள் தாத்தா எங்கள் வீட்டில் கிட மாட்டு இருந்த மாடு தான், கிட்டத்தட்ட ஒரு 500 மாடு வரைக்கும் நாங்கள் வச்சு வளர்த்த மாடு தான். இப்போ எங்கள் வீட்டில் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்த்து அந்த வம்சாவில் வந்து எனக்கு மஞ்சள் மாடு வளர்க்குறது இன்ட்ரெஸ்ட் தானே. என் பெரியப்பா வளர்த்தாரு, அதுக்கடுத்து இப்போ நாங்கள் வளர்க்குறோம். அது எங்கள் இப்போ அப்படியே எங்கள் அடுத்து வர என் மயனுக்கு கண்டிப்பாக இது வந்து வளர்க்குற முறையை நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன். ஜல்லிக்கட்டு இருந்த வீர விளையாட்டை வந்து வேமா அப்படி அவ்வளோ சீக்கிரத்தை யாரும் கண்டிப்பாக அழிக்க முடியாத அளவுக்கு எங்களை பரம்பரை நாங்கள் உண்டாக்குவோம்னே. இந்த மாட்டுக்கு மாறு இந்த மாட்டுக்கு வந்து ராமன் வச்சுருக்கோம்னே. இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக புளியங்குளத்து மாட்டுக்குண்ணே, புளிக்குளம் மாட்டுக்குண்டு. இதோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மகிட்ட வந்து இப்போ 4 வருஷம் ஆச்சு. இந்த மாடு வந்து சின்ன கண்டில் வந்தது வந்தது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது செவலனே, இந்த மாடு வந்து செவலை. இதை நம்ம வந்து ஐயம்பாலத்துலேருந்து நம்ம நண்பர்கிட்ட தான் தொண்டு வாங்கிட்டு வந்ததுண்ணே செவலை. இது இப்போ நம்மகிட்ட வந்து 2-3 வருஷம் ஆச்சுண்ணே இந்த மாடு. இது வந்து செவலண்ணே, இது பேரே செவலை, பேரே செவலை தான். இது அது நிறத்தை வச்சு தான் நாங்கள் செவலன்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நான் நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி அரஸ்டம்ண்ணே. இது இப்போ பார்த்தீங்க அப்போ இது பிறந்தலேருந்து வாடி என்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 30-40 வாடி பார்த்த மாட்டேன்னே. இது பார்த்த மாதிரி எந்த வாடியிலும் பிடிபடாத மாடு நம்ம ராமும் அந்த மாதிரி தான். எல்லா எந்த வாடியும் பிடிபடாத மாடு, யாருக்கும் பிடி கொடுக்காத மாடு. அந்தளவுக்கு நாங்களும் அது தேவையான எல்லாமே நான் செஞ்சு அவ்வளோ எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம் இந்த மாட்டை. ஏன்னா ஜல்லிக்கட்டு மாடு பார்த்தீங்கன்னா வசதி உள்ளவங்க அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்கண்ணே. நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட தோரந்தூசி கோதுமை தவிடு முடிஞ்ச அளவுக்கு பருத்தி விதை இந்த மாதிரி தான் வைப்போம். நல்ல வசதியானவங்க பார்த்தா பேர்ச்சம்பளம் பச்சரிசி இந்த மாதிரி மாடு வந்து அந்த மாதிரிலாம் ஊட்டச்சத்து கொடுப்பாங்க. மாட்டு ஜீவன்று பார்த்தா எல்லாமே சாப்பிடும்னே, எதுவுமே சாப்பிடணும். நம்ம இது நம்மளோட சத்துக்கேற்ற மாதிரி மாட்டை கொடுத்து வளர்க்க முடியும்னே. இல்லை பயிற்சியும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் ஆரம்பித்த ஜல்லிக்கட்டு மே மாதம் வரைக்கும் தான் ஜல்லிக்கட்டு நடக்கும். அதுக்கேட்டில் வந்து எந்த மாட்டுக்கு பயிற்சி கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து அப்போ ஜல்லிக்கட்டு கொண்டு போகிறனால அந்த மாதிரி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம நண்பர்களாக சேர்த்து மாடை வந்து வடக்கயிறு மாதிரி போட்டு கட்டுவோம், இல்லை வாடி மாதிரி நாங்கள் வந்து ஒரு ரெடி பண்ணி அந்த மாதிரி வாடி வாசல் விட்டு பழகுவோம். இந்த மாதிரி வந்து நம்ம மாட்டுக்கு வந்து பயிற்சியை கொடுக்குறோம்னே. அது நடைபயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் மாட்டு நல்ல மாட்டுக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க கொடுக்குறோம்னே. அது பார்த்தீங்க அப்போ நீச்சல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் குறைஞ்ச 20 நிமிஷமாக மாட்டுக்கு நீச்சல் கொடுக்கணும்னே. இல்லை குத்துகிற பயிற்சி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க மண்ணை குத்துறதுனால இந்த மாதிரிலாம் மாட்டு வந்து டெவலப் ஆகும்னு, அப்படிலாம் கிடையாது. மாடோட பிறவி தானே. ஒரு மாடு பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணிலேருந்து 1000 மாடு இருக்குது, பெரிய மாடெல்லாம் 1000 மாடு இருக்குது. எல்லாமே மாட்டோட பிறவி தான். அது தேவையாது நம்ம பக்குவம் பண்ணி வளர்த்தாலே போகணும், ஆட்டோமேட்டிக்காக மாடு பாய ஆரம்பிச்சிடும். இது புளியங்குளத்து மாட்டுக்கண்டு, சுத்தமான புளியங்குளத்து மாட்டுக்கண்டுண்ணே. இது சுத்தமான புளியங்குளத்து மாட்டுக்கண்டு. நம்ம பார்த்தீங்க அப்போ மதுரை மாவட்டத்தில் புளியங்குளம் சுத்தமான புளியங்குளம் மாட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் சுற்றி இருக்க கிராமம் அந்த வளையப்பட்டி நம்ம அவுனியாபுரம் தொட்டியப்பட்டி இப்படி ஒரு மாடெல்லாம் பார்த்தீங்க அப்போ கிடமாடுகள் வச்சுருப்பாங்கண்ணே. அந்த மாதிரி கடமாட்டில் போய் நம்ம வந்து நம்மளோட முன்னோர்கள் எப்படி வச்சுனா எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்கள கூட்டு போய் நல்ல கண்டை சின்ன கண்ணிலே பார்த்து நல்ல குறியான கண்டாக பார்த்து அதை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம வந்து வளர்ப்போம்ண்ணே. ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறது பெரிய பணக்காரங்க தான் வளர்க்கணும்னு கிடையாதுண்ணே.
இப்போ எப்படி சொன்னால் காசு பணம் இல்லாதவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்களே அந்த மஞ்சள் மரம் வளர்க்குறாமே என்னன்னா அதுக்கு தேவையான நமக்கு தேவையான எப்போ சாப்பாடோ அந்த மாதிரி அதுக்கு தேவையான தீவனம் மட்டும் கொடுத்து கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அது பாய்கிற மாட்டு கண்டிப்பாக இப்படினாலும் பாஞ்சு அந்த மாட்டுக்கோட உரிமையாளருக்கு கண்டிப்பாக பேர் வாங்கி கொடுக்கும்னே எந்த ஒரு சாப்பாடை வச்சுனாதே மாடு பாயின்றது கிடையாதுன்னு மாட்டோட குணம்தான் நம்ம மாடு சின்ன கண்ணில் எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறோமோ அதை வந்து பரம்பரித்து கரெக்டாக கொண்டு வரணும் அவ்வளோதான் அப்படி கொண்டு வந்தால் எந்த எவ்வளோ மாடியும் நல்ல மாடாக உருவாகும்னே இன்னும் ஒரு நாள் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு டயத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்ச 300 ரூபா 400 ரூபா செலவாகும்னே நார்மல் டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 150 ரூபா செலவு ஆகும்னே மாட்டுக்கு என்ன ஆவரேஜ் எடுத்தீங்க அப்போ 200 ரூபா கண்டிப்பாக செலவாயிரும்னே கண்டிப்பாக 200 ரூபா செலவாயிரும் ஜல்லிக்கட்டு டயத்தில் கொஞ்சம் கூட்டின செலவு வச்சு மாட்டை வந்து தயார் பண்ணணும்னே ஏன் பார்த்தீங்கன்னா முதல் நைட்டே கொண்டு வந்துடும் அடுத்து நாள் காலையில் ஊக்குறோமோ மத்தியானம் ஊக்குறோம் தெரியாது சாயந்தரம் வரைக்கும் நம்ம மாட்டு நிற்கணும் வீட்டு போகிற வரைக்கும் அந்த டெம்பர் இருக்கணும்னா அது வந்து அது கடைசி அந்த 1 மாதத்துக்கு அது தேவையான ஊட்டச்சத்தை கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும்னே அவ்வளோதானே 250 பார்த்தீங்க அப்படின்னா வருஷப்படியில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மாடை ஏற்றி கொண்டு வந்து உள்ளே அடைச்சிட்டோம் அந்த கம்பெனி வந்து தங்க காசு என்ன நமக்கு டோக்கன் எல்லாமே ரெடி பண்ணுவோம் நம்ம அண்ணன் தானே மணிகண்டன் அண்ணன் சொல்லி நம்ம வந்து எப்பயுமே அவர் அண்ணன் மேல மாசி வீதி மணிகண்டன் அம்மா கோல்டு உரிமையான மணிகண்டன் பேரில் தானே வைப்போம் அண்ணன் தான் நம்ம டோக்கன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறவங்க அண்ணன் வீட்டில் வந்து வசதி வாய்ப்பு இல்லை மாடு வளர்க்க அதனால நம்மகிட்ட கொடுத்து மாடை அப்படியே பராமரித்து அண்ணனுக்கு என்ன செய்யுமோ திருப்தி நான் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு கோல்டு காயின் ஒன்று வாங்கியிருக்கேன் அது வெள்ளி காசு ஒன்று வாங்கியிருக்கேன் நம்ம மாடு போக்கு மாடு தானே தவி விழுந்து போகணும் மாடு ஏன்னா குணத்தில் வந்து வீட்டில் சின்ன பிள்ளைனே இது இன்னும் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது ஒரு 4 வயசு 5 வயசு பையன் மாறினே சின்ன பையனே சின்ன பையன் எப்படி குறும்பு சட்டை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வீட்டில் குறும்பு சட்டை பண்ணணும் அவ்வளோதானே பாடி வாசலும் வந்துட்டு அப்படின்னா இது 17 வயசு 19 வயசு இளந்தார் என்ன சட்டை பண்ணுவானோ அந்த சட்டையை மாடு கண்டிப்பாக அது பண்ணும்னே இது ஏன்னா வீட்டில் எங்கள் தம்பி இருக்கான் என் மாப்பிள்ள இருக்கான் சின்ன பையன் இருக்கான் அவன் ஏறி விளாடுவான் கும்பை பிடிச்சி தலைவான் ஏறி குதிப்பான் அது சின்ன அது கூட சின்ன பிள்ளை இருக்குது அது வாட போய் கண்ணத்தை கொடுத்து தலை கொடுக்கும் எதுவுமே பண்ணாது அது வாட கிடக்கும்னா அவன் கூடயே தானே இருக்கும் மாடு பாசமும் இவங்கிட்ட அதிகமா இருக்கு பாசத்துக்கு அவங்க ஏங்குறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள் சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க